ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு தற்பொழுது நேற்று இரவின் பொழுது மாலையில் தொடங்கி இரவு அதிகாலை வரை வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது ஆங்காங்கே மாவட்டங்களில் பொழிந்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக கண்டிப்பாக நிறைய விதமான மாவட்டங்களில் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய ஏமநாதன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 11 மாவட்டங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் கனமழை இருக்கும், அதாவது அதி கனமழையும் மிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும், கனமழை இருக்கும். பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் அதிகமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனையொட்டி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கடலூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான மழையும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனையடுத்து இந்த நான் சொல்ல மாவட்டங்கள் எல்லாமே வீடியோ பார்த்துட்டு இருக்க செல்லக்கூடிய உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கா அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி தான் வந்து பார்க்கப்படுகிறது. ஆனால் 8:30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி ஆய்வாளர் ஆய்வு செஞ்சு நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை மேற்கொண்டு உடனே வந்து உங்களுக்கு லீவ் விடுறதா இல்லை ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பண்ண உடனே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அண்ட் நம்ம வீடியோவும் போட்டுருவோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுடன் இணைந்தீர்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்.